எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல். இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்மளை கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நான் முழுசாக ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். இதையும் இப்போ இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா இப்போ இது மூணுமே வதங்கி வரட்டும். பாவக்காய் வந்து நான் உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் உப்பு தண்ணியில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எண்ணெயில் இந்த பாவக்காய் வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி நம்ம பொடியை அரிஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ இதில் இது சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் முதல்ல. நம்மளுக்கு தக்காளி, பாவக்காய் இதெல்லாம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ திட்டமாக நம்ம சேர்த்துக்கினாவே போதும். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையானந்த உப்பு. நம்ம இந்த பாவக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். நம்மளுக்கு இது நல்லா வெந்து வரட்டும். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கொட்டை புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது தேவையானது சேர்த்துக்கலாம். நம்ம நம்மளுக்கு பாவக்காய் 3/4 பாகம் தான் வெந்திருக்குது. இந்த புளி தண்ணியிலே இன்னும் 1/4 பாகம் வெந்துடும். நம்ம இதை ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். உங்களுக்கு வெள்ளை வேண்டான்னாக்கா நீங்கள் இப்படியே வந்து கொத்தமல்லி சர்வ் பண்ணி இறக்கிக்கலாம். நம்ம குழந்தைங்களும் நம்ம இந்த பாவக்காவை சாப்பிட்ணும்னு விரும்புனீங்கனாக்கா வெள்ளை சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், நான் ஒரு பிடி வெள்ளை சேர்த்துருக்குறேன். இந்த வெள்ளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா ஒரு அருமையான பாவக்காய் பொரியல் ரெடி. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம்.
கம்பளுக்கு வெல்லம் போட்டு 2 நிமிஷம் ஆயிருக்குது. கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.